வெல்கம் பேக் டு அக்கினிஷா வ்ளாக்ஸ். இது வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான் அண்ட் இட்ஸ் மே 10. ஸோ இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எடிட் பண்ண சுத்தமாக டைமே கிடைக்கல, அண்ட் நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ கீப் வாட்சிங். ஃப்ரைடே மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு படைச்சாச்சு, அண்ட் அம்மா வந்து லஞ்சுக்கும் சேர்த்து மார்னிங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாம்பார், முட்டை மசாலா, அப்புறம் வந்து சாதம் முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங்கும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் தான். படைச்சி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவே ஒரு 10 ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னா, ஒரு பிரைட் வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக சாரீ ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு சில்க் சாரீ அண்ட் ஒரு நார்மல் சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இது வரைக்குமே வந்து நான் நார்மல் சாரீஸ் தான் ப்ரீப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சில்க் சாரீ ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, ஈவினிங் நம்ம போயிட்டு ஸ்டீம் அயன் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் திவ்யாக்கா, அதாவது சாய்க்குட்டியோட அம்மா வந்து, எங்களுக்கும் குரோம்பேட் வரைக்கும் போகிற கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா அவங்க ரெடியாகவே இல்லை. அதுக்கப்புறமா சாய்க்கெல்லாம் தலைவாரி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கேஃபில தான் நிறுத்தினாங்க. ஸோ அங்கே வந்து சமோசாவும் டீயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சானிட்டோரியமில் இருக்க ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, சாய்க்குட்டிக்கு ஒரு சில்வர் ஜுவல் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியை. சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க. ஆனால் இந்த சாய்க்குட்டியை கையிலே பிடிக்க முடியல. எனக்கு அவன் பின்னாடி சுற்றுறதே வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மொபைலில் டாம் அண்ட் ஜெரி வைக்க சொல்லி அதை பார்த்துட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் க்ரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கோம். இது வாங்க, நாங்கள் வந்து இப்போது 7th ஃப்ளோர் வந்து போயிட்டுருக்கோம். செவன்த் ஃப்ளோருக்கு போன உடனே நாங்கள் ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போனோம். லாஸ்ட்டாக அந்த ஃப்ளோரோட எண்டில் தான் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய பிராண்ட் இருந்துச்சு, லைக் ஹேவல்ஸ், உஷா, ஃபிலிப்ஸ்னு. பட் நான் வந்து ஃபிலிப்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். ஸோ ஃபிலிப்ஸ்லேயே வந்து நிறைய வாட்ஸில் அண்ட் நிறைய மாடல்ஸ் டிசைன்ஸ்லலாம் வந்து இருந்தது. அதில் வந்து ஒரு பர்டிகுலரான மாடல் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து புதுசாக ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு அண்ட் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதையே செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு தேவையான ஸ்டாண்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வாங்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பில்லாம் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட அன்பாக்சிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.